இந்த உலகில் நான் மிகவும் வித்தியாசமான அம்மாவாக இருக்கலாம் என்னை என் மகளாக வளர்த்த என் திருநங்கை குருவிடம் நான் வளர்ந்தேன் என் சீடர்கள் என்னை தாயாக ஏற்றுக்கொண்டார்கள் எங்கள் குடும்பம் கலவையானது அதன் ஒரு பகுதிதான் காயத்ரி எனது இன்னொரு குழந்தை இரண்டு குழந்தைகள் உள்ளது நம்பிக்கை காரணிகளால் பின்னப்பட்டது இந்த குடும்பம் ஒருவர் தாயாக இருப்பதற்கு பெண்ணாக இருக்க வேண்டிய அவசியமில்லை திருமணமான பெண்ணாக இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை கர்ப்பப்பை கூட தேவையில்லை உலகில் தன்னலமின்றி நேசிக்கக்கூடிய கூடிய ஒவ்வொரு நபரும் தாயாக முடியும் அதுதான் உண்மையான தாய்மை நேசிப்பதும் ஒருவருக்காக கவலைப்படுவதும் ஒருவர் மீது அக்கறை கொள்வதும் தாய்மை எச்ஐவியால் பாதிக்கப்பட்ட பாலியல் தொழிலாளர்களுக்காக நாங்கள் வேலை செய்து கொண்டிருந்த போது ஒரு நாள் ஒரு பெண் என்னிடம் வந்து அம்மா உங்களிடம் ஊருகாய் இருக்கிறதா என்று கேட்டாள் அவள் அப்போது கர்ப்பமாக இருப்பது கிட்டத்தட்ட உறுதியானது அப்படித்தான் நாங்கள் ஒருவரோடு ஒருவர் பழகினோம் இந்த சம்பவம் நடந்து ஐந்து ஆறு வருடங்களுக்கு பிறகு எய்ட்ஸ் நோயால் அவள் இறந்துவிட்டாள் என்பதையும் அவளுக்கு ஒரு பெண் பிள்ளை இருப்பதையும் நான் அறிந்தேன் அந்த குழந்தையை கவனிக்க யாருமே இல்லை இயற்கையாகவே அவளை வளர்க்கும் பொறுப்பு என்னை வந்து சேர்ந்தது காயத்ரி என் வாழ்க்கையில் வந்தது இப்படித்தான் ஒரு பெண் குழந்தையை தத்தெடுப்பது அதுவும் ஒரு திருநங்கையான எனக்கு அவ்வளவு எளிதான முடிவில்லை அந்த இரவில் அவள் என் அருகில் தூங்கிக் கொண்டிருந்தாள் எனக்கு லேசான மூச்சு திணறல் ஏற்பட்டது அவள் தனது சிறு கையை என் வயிற்றின் மீது வைத்தபோது அந்த நிமிடத்தில் எனக்கு பிரசவ வழி வந்தது போல உணர்ந்தேன் அன்றைய அவளது அந்த நம்பிக்கையான அணைப்பு இதுவரை தளரவில்லை இப்படித்தான் நான் தாயானேன் நான் செய்து கொண்டிருந்தேன் அதனால் அவளை உடனடியாக ஏற்றுக்கொண்டேன் ஆனால் அவளுக்கு தன் அம்மாவை பற்றிய ஏனென்றால் அவள் என்னிடம் வந்தபோது ஓரளவிற்கு விவரம் தெரிந்திருந்தது அவள் அம்மாவை அவள் எந்த மாதிரியான பின்னணியிலிருந்து வந்திருக்கிறாள் என்பது அவளுக்கு தெரியும் அதனால் அவளுடைய அம்மாவாக என்னை ஏற்றுக்கொள்வது அவளுக்கு கடினமாக இருந்தது ஆனால் மூன்று நான்கு மாதங்களுக்கு பிறகு அவளே என்னை அம்மா என்று அழைக்க ஆரம்பித்தாள் நான் அவளை அப்படி அழைக்க வற்புறுத்தியதில்லை அது ஒரு நீண்ட பயணம் சுமார் இருபது இருபத்தி இரண்டு ஆகிவிட்டன அவள் வளரும் போதுதான் நான் எப்போதும் அவளுக்கு ஒரு பாதுகாப்பான இடத்தை கொடுக்க விரும்பினேன் அவள் தன் காலில் நிற்க வேண்டும் அதிகாரம் பெற வேண்டும் என்று நான் விரும்பினேன் அவள் பாலியல் தொழிலுக்கு சென்றுவிடக்கூடாது என்று நினைத்தேன் இந்த மூன்று விஷயங்களில் நான் உறுதியாக இருந்தேன் தெருக்களில் கைதட்டி சளிப்படைந்த எங்கள் சக திருநங்கைகள் வாழ்க்கையில் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கானதுதான் இந்த ஆஜி சேகர் அதாவது பாட்டியின் இடம் பாட்டி என்பது மறைந்து போகாத என்றும் நம்முடன் நிலைத்து நிற்கும் உறவு இந்த இல்லத்தில் நாங்கள் பாலியல் தொழிலாளர்களின் குழந்தைகளை கவனித்துக் கொள்கிறோம் இது தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளை விட்டுச் செல்லும் பராமரிப்பு மையம் குழந்தைகள் மிகவும் கைகளில் இருப்பார்கள் குறிப்பாக பெண் குழந்தைகளை சொல்கிறேன் அதுதான் நான் சிறு குழந்தையாக இருக்கும் போதே என் அம்மா இறந்து விட்டார் அவளுக்கு கடுமையான மாரடைப்பு ஏற்பட்டது என் அம்மா என்னுடன் இருந்தது சொர்பகாலமாக இருந்தாலும் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்தார் என்னையும் சேர்த்து அம்மாவிற்கு மூன்று பிள்ளைகள் ஆனால் எங்களையும் சேர்த்து எங்கள் கிராமத்தில் பல குழந்தைகளை என் அம்மா கவனித்து வந்தார் அவர்களையும் பள்ளிகளுக்கு அனுப்புவார் அப்படித்தான் என்னை சார்ந்தவர்களை நான் கவனித்துக் கொண்டேன் என்றாவது ஒரு நாள் என் வாழ்க்கையைப் பற்றி ஒரு படைப்பு உருவாகும் என்று நான் கனவில் கூட நினைத்ததில்லை நமது திரைப்படங்களில் உலகம் முழுக்க மூன்றாம் பாலின பாத்திரம் எப்போதும் ஆண்களால் செய்யப்படுகிறது ஆனால் எந்த திருநங்கையரிடமும் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டால் நான் ஹீரோயின் என்று சொல்வார் நான் ஒரு பெண் என்று சொல்வார் என் கதையை மையமாக வைத்து உருவாக்கப்படும் தாலி இணைய தொடரை நினைத்து இரண்டு காரணங்களுக்காக நான் பெருமைப்படுகிறேன் ஒன்று பிரபஞ்ச அழகி ஒரு திருநங்கையாக நடிக்கும் எங்களைப் பற்றிய உலகின் ஒரே மாதிரியான கண்ணோட்டத்தை மாற்ற முடியும் இரண்டாவது சுஷ்மிதாசன் தத்தெடுக்கப்பட்ட இரண்டு குழந்தைகளுக்கு தாய் அவரை முதன் முதலாகப் பார்த்தபோது கண்ணாடியில் என்னை பார்ப்பது போல நான் உணர்ந்தேன் நான் இந்த உலகம் முழுவதும் பயணம் செய்திருக்கிறேன் அமெரிக்கா லண்டன் பாரிஸ் இன் பாஸ்போர்ட் முழுக்க முத்துரைகள் உள்ளன உலகம் என்னை தாயாக ஏற்றுக்கொண்டது அடிக்கடி என்னை சந்தித்து ஐயோ உங்கள் விளம்பரத்தை பார்த்தேன் உங்கள் பேட்டியை பார்த்தேன் என்று சொல்வார்கள் ஆனால் ஒவ்வொரு முறையும் என் மனதில் ஒரு கேள்வி எழுகிறது நான் ஒரு தாயாக இருப்பதால் நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் ஆனால் என் பாலினம் பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்னை திருநங்கையாக ஏற்றுக்கொள்கிறீர்களா இந்த கேள்வி மட்டுமே என்று இருந்தது எனது பாலினத்துடன் மக்கள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது என்னை பற்றியது மட்டுமல்ல என் வேண்டும் बरोबर लोकांनी स्वीकारणं गरजेचं आहे नुसतं मला नाही तर माझ्या संपूर्ण समाजाला